முதல் நினைச்சோம் ஒரு வேலை வந்து சுப்ரியா சூலே எம்பியா இருக்கின்ற நபர் அவர் வந்து ஒரு ஒருவேளை பாராமதியில் கண்டெஸ்ட் பண்ணால் அது பழைய கண்டஸ்ட் ஆகவே மாறிவிடும் அஜித் பவார் சுப்ரியா சுப்ரியா சூலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆனா அவர்களும் அந்த குடும்ப அரசியலுக்குள்ளால ஒதுங்கிக் கொண்டு என்ன பண்றாங்க தேர்தலில் இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்ப எல்லாம் பல ஃபேக்டர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறது ஒன்னு வந்து இந்த கிரவுண்ட்ல இருக்கிற ஃபேக்டர்ஸ் கிரவுண்ட்ல இருக்கிற ஃபேக்டர்ஸ் மக்கள் வந்து கடும் அவதியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து பல இடங்கள்ல இன்னும் தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஒரு கிராமப்பதியில் போய் நின்னாலும் ஒரு அரசியல்வாதி போய் நின்னா ரமேஷ் போய் நின்னாலும் பாஜக வந்து நான் போய் நின்னா திமுக வந்துட்டு அந்த அளவுக்கு அதாவது அவரு பாஜக பாஜக கிடையாது நான் திமுக அப்படி இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு கேள்வி வைக்கின்ற மக்கள் வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அந்த அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாத மக்கள் தான் பல ரூரல் ஏரியாஸ்லயும் இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று அறியாத மக்கள் இன்னும் அறிமை அறியாமையில தான் வச்சிருக்காங்க பல ரூரல் ஏரியாஸ்லயும் அப்படித்தான் இருக்கிறது அதுதான் மகாராஷ்டிராடைய அரசியல் அதாவது இது 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 எல்லாம் நம்ம ஃபேக்டர் பண்ணும்போதுதான் இப்போ ஒரு ஒரு விக்டியை வந்து நம்ம நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் மறுபடியும் பாஜக வந்து விட்டால் இந்த அளவுக்கு அவலங்கள் நடந்த பிறகு அதானிக்கு தரவை கொடுத்து அதானிக்கு அதை கொடுத்து இது கொடுத்து எடுக்கிறதெல்லாம் கொடுத்து அதன் பிறகு இருக்கின்ற பிரச்சனைகள் அதாவது யாரையெல்லாம் வாங்கினார்கள் இதில் ஒரு கணக்கே இருக்கிறது அப்புறம் சலவை செய்து வந்த பிரபுல் பட்டேல் ஆனாலும் சரி அஜித் பவார் ஆனாலும் சரி இது இது எல்லாம் தாண்டி மறுபடியும் ஒரு பாஜக வெற்றி வருமானால் நிச்சயமாக மிக எளிதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அங்க இருக்கின்ற மக்கள் வந்து அதை விரும்புகிறார்கள் என்ற இடத்துக்கு நான் அது அதிலிருந்து நாம் பேச முடியும் என்றால் நிச்சயமாக எம்பிஏங்கிறது ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கிறது அப்போ அப்கோர்ஸ் லாஸ்ட் பாயிண்ட் நிச்சயமாக அங்க வந்து ஒரு பெரிய ஒரு தலித் கான்சாலிடேஷனுக்காக பிரகாஷ் அம்பேத்கர் பாடுபட்டு கொண்டிருந்தார் தலித் அந்த கான்சாலிடேஷனை வந்து நாம் வந்து கொச்சைப்படுத்தாது படுத்த கூடாது என்ற மனதில் இருக்கிறது ஆனால் இப்ப இருக்கின்ற அந்த விஷயம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த ஸ்பிளிட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான அந்த அதிருப்தி ஓட்ஸ் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அர்பன் ஏரியாஸில் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த ஓட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அது எம்பிஐக்கு போக வேண்டிய ஓட்ஸ் அப்போ அங்கே ஒரு ஓட் ஸ்பிளிட்டிங் நிச்சயமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இது ரெண்டும் நடக்கிறது ஒரு ஒரு மராட்டா கான்சலேஷன் இருந்தால் கூட அதிலிருந்து தலித் ஓட்டுகள் நீங்கி நிற்கும் போது நிச்சயமாக அது பாஜக கூட்டணிக்கு தான் அதற்கான வாய்ப்புகள் மறுபடியும் தென்படுது என்றுதான் நான் கருதுகிறேன் தொடர்ந்து பேசலாம் திரு ராதாகிருஷ்ணன் மற்ற விருந்தினர்களோடும் தொடர்ந்து பேசலாம் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன